வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது மாவட்ட செய்தியாளர் சரவணன். அனுசரித்து வாழும் வாழ்க்கையை இனிமை தரும் மனைவி நல வேட்பு விழாவில் பளிச். நீலகிரி மாவட்டம் உதகையில் மனவளக்கலை தவமையம் சார்பில் மனைவி நல வேட்பு விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தம்பதியினர் கலந்து கொண்டனர். உதகை தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விழாவில் பேசிய தவமைய நிர்வாகிகள், குடும்பத்தில் கணவன் மனைவியின் ஒற்றுமை எந்த அளவிற்கு இருந்து கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து வாழும் வாழ்க்கை முறை என்பது இன்றைய காலகட்டத்தில் கேள்விக்குறியாகவே உள்ளது எனவும், எனவே இருக்கும் காலகட்டத்தில் அது அவசியமான ஒன்று என்று கூறினர். பின்பு இதில் கலந்து கொண்ட திருமண தம்பதிகள் கூறும் பொழுது, திருமணத்திற்கு முன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் முடிந்து மணவரை செல்லும் பொழுது மட்டுமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பிறகு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஆனால் மனவளக்கலை தவமையம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை முறையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று இவ்விழாவின் மூலம் தெரிந்து கொள்ள ஏதுவாக உள்ளதாக தெரிவித்தனர். பின்பு இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே புரிந்து கொள்ளும் ஆற்றல் மிகவும் அவசியமான ஒன்று. தற்பொழுது இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வாய்ப்பாக தமக்கு அமைந்துள்ளதாக கலந்து கொண்ட திருமண தம்பதிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தம்பதியினர் மலர் மாலையை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி கணவன் மனைவிக்கு மலர் கொடுத்தும், மனைவி கணவனுக்கு பழம் கொடுத்தும் வாழ்க்கை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். இந்த மனவளக்கலை யோகா மையத்துக்கு முதல்ல நான் நன்றி சொல்றேன். எதுக்காக கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது தெரியாம தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். ஆனா இன்னைக்குதான் தெரியுது அதோடைய முழு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அதை தெரிய வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார். சத்யமூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். மூணு பேருக்கும் ரியலி இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு லைஃப்ல. அது ஆக்சுவலி நாங்க ரொம்ப இங்க இருக்கவங்க எல்லாமே வெரி லக்கி. ஏன்னா நிறைய பேருக்கு இது என்னன்னே தெரியாமல் இன்னும் நாங்கள் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் எங்களோட இது தெரியுது. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்களுக்கு மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட்க்கு நாங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதும் எங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறமும் கண்டிப்பாக விட்டு கொடுத்து குடும்பத்தோடு அரவணைச்சு போகிறது அப்படின்றது நடக்கும். தேங்க்யூ. என் பேர் நிஷாந்தி, நிஷாந்தி பிரபு.